இந்த வருஷத்தோட படிப்பு முடியுதுன்னு சொன்னாங்க. இன்னும் படிக்கணுமா? ஓ, வக்காலத்தா? சரி. ஆமா, நீங்க எதுக்கு தந்தி அடிச்சு கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்களா? இன்னும் சொல்லப்பா. உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறாரு. எனக்கு என்ன இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? உங்களுக்கு கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல, இங்க ரொம்ப பேர் இருக்கு, கல்யாணம் நடக்கணுமே கடந்து துடிக்கிறாங்க. இளையவரு இளவட்டக்கல்ல தூக்கிட்டு ரோடு ரோடா திரியறாரு. மூத்தவர் நீங்க இருக்கும்போது இளையவருக்கு எப்படி கல்யாணத்தை முடிக்கிறது? இவங்களே முந்திக்கிட்டு போய் உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறாங்க. வர்ற ஆவணி பார்த்தா அஞ்சு நல்ல நாள், கல்யாணத்தை முடிவு பண்ணியாச்சு. வாழ வேண்டியவண்ணா, என்ன கேட்காம எப்படி முடிவு பண்ணலாம்? கேக்குற கேள்வி நியாயம்தான். இவங்களா பெரிய மனுஷாலா நினைச்சுக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு பொண்ணையும் அவங்க குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டாங்க. 18 பட்டி மொத்தமா சேர்ந்து பஞ்சாயத்து வச்சுட்டான். என்ன என் புள்ள நான் கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டான்ற தைரியத்துல அந்த பொண்ணுதான் என் வீட்டு மருமகன்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாற்றுறதுக்காக தான் நான் செஞ்சது. தப்பா சொல்லு. நீ பொண்ணை பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா நியாயமா நீதாண்டா கட்டிக்கணும். அப்பா, நீங்க எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் வேண்டாம். பாத்தியாடா சின்னவன, என் பிள்ளைய ரத்தம் நிரூபிச்சிட்டா. பொண்ணு வலிச்சா பொண்ணு தாண்டா விளையும், புல்லுகட்ட விளையும். பெரியவன, நீ ஒரு தடவை போய் பொண்ணு பார்த்து வந்துரு. ஆமாண்ண, போய் பார்த்துட்டு வாயா. எப்படி எங்க அண்ணன் கல்யாணம் சமாச்சார் பாத்தியா? ஐயோ போதும், அவர் கட்டிக்க போற பொண்ணு அவர் தான் பாக்கணும். நல்ல வேலை ஒத்துக்கிட்டாரு. எப்பவுமே வெத்தலையோட சுண்ணாம்பு சேர்த்தாதான் செவக்கும், வெறும் சுண்ணாம்பு போட்டா வெந்துதான் போகும். அப்படி என்ன அவ பெரிய ரதியோ? ஏய், அவங்க ரதிதான், அவங்க அழகுக்கு முன்னாடி நீ அசிங்கம். போடி. வணக்கம்மா. யாரு? தெரியல மகனா? ஆமா. அம்மாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கியே. ஆமா, அப்பனும் மகனும் சேர்ந்து யாரோ ஒரு தட்டு கட்டா சிரிக்கி எல்லாம் நிச்சயம் பண்ணிருக்காங்களா? அதுக்குதான் ஒரு பெத்த தாய் வேணுங்கிறது. சரி சரி, என்ன பண்றது? விதிய யாரால மாத்த முடியும்? செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை. உங்க ஆத்தா செத்த பிறகு இந்த வீட்டு வரவு செலவெல்லாம் உங்க அத்தை பொண்ணு போட்டுதான் பாத்துக்குது. எப்படி போட்டு இங்க வா மாப்புள்ள. பெரியவரு டவுனுக்கு போறாராம், 1000 ரூபாய் செலவுக்கு வேணுமா? கொடு. 1000 ரூபாயா? என்கிட்ட 400 ரூபாய் தான் இருக்கு. அதுல களை எடுக்கிறவங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கணும். இவருக்கு போய் குடும்பம் கட்டு திட்டமா இருக்கு. இந்தாங்க. என்ன பிச்சை போடுறியா? இந்த வீட்டுல எனக்கோ சரிபாதி பங்கு இருக்கு. என் தம்பிய கட்டிக்கிட்டா நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி, அது வரைக்கும் வேலைக்காரி தான். ரொம்ப ஆடுன நிரந்தர வேலைக்காரி ஆக்கிடுவ, அவ்வளவுதான் சொல்றேன். கட்டில்கடையில பிராண்டி பாட்டில பார்த்தேன், அதை வாங்கத்தான் பணம் கேக்குறீங்களோ அப்படி சொன்னேன். தப்புதான், இதுல 1000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கங்க. என்னாச்சு பிள்ள உனக்கு? இது கட்டிக்கவே இல்லை பச்சா. அதுல என்ன சந்தேகம்? எனக்கு என்னவோ பயமா இருக்கு மச்சான். கனவு கனவு கண்டியா? இத பாரு,
எப்படி என்ன விட்டு உன்னால இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. போதுமா, போய் சாமி கும்பிட்டு படு. போன்னு சொல்றல்ல. அண்ணே, 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 என்னாச்சு? ரொம்ப நேரமா கதவு தட்டறது தொடக்க மாட்டேன்றாரு. அண்ணே, தொடங்கண்ணே, அண்ணே, அண்ணே. என்னங்கப்பா? இல்லையா, கதவு தட்டற திறக்க மாட்டேன். இது இவ்வளவு நேரம் கதவு தட்டறான், ஏன் திறக்கல? ஓ, தூங்கிட்டேன். ஆஹா, ஆமா, கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க நீ வரல? டிரெஸ் எடுக்க நான் எதுக்கு? இல்லையா, கல்யாணம் மாப்பிள்ள நீ தான், உனக்கு ஜவுளி எடுக்க நீ வர வேணா? இல்ல பொண்ணு எப்படி இருப்பா? அவ கருப்பா செவப்பான்னு? நல்ல செவப்புனு. தம்பி பாத்திருக்கானே, அவன் டிரெஸ் எடுத்தா பொருத்தமா இருக்கும். அதோட டிரெஸ் எடுக்க நானும் டவுனுக்கு வந்தா அனாவசிய செலவுன்னு பார்த்தேன். அவ்வளவுதானே, வேற ஒண்ணு இல்லையா? சரி, நீ போய் படுத்துக்கப்பா. டேய், போய் வண்டி கட்ட. உள்ள வரணும். வரல. இப்போ நீ நிம்மதியா படுத்துங்கப்பா. அண்ணே, எப்படி கல்யாண பொண்ணுக்கு தாலி கட்டுறப்போ? இது உனக்கு, இது எனக்கு, ஒரே மாதிரியா வாங்கியிருக்கேன் பாத்தியா? ஆனா உனக்கு கரை பெருசு. மாப்பிள்ள நெக்லஸ். ஏய், அதெல்லாம் நீ ஏண்டி போடுற? குடுறீங்க? ஏதோ ஆசைப்படுற சின்ன புள்ள, நீ போட்டு பாருமா, பாரு. யாரு இந்த நேரத்துல? வாங்க உள்ள வந்து உட்காருங்க. உங்க வீட்டுக்கு யாரா உட்காந்து விருந்து சாப்பிட வரல? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசி தீர்த்துக்கலாம். வாங்க. பேசாதையா? தாய் மாம நான் இருக்கும் போது யார கட்டியா பரிசு போட்டீங்க எங்க அக்கா மகனுக்கு? அவன் என்ன அனாதையா? இல்ல, என் வீட்டுல பரிசு பண்ணு இல்லையா? நான் என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு இப்ப முடிவு தெரிஞ்சாகணும். கேட்காம செஞ்சது தப்புதான். உங்களை எல்லாம் கலந்து பேசி செய்ய முடியாதபடி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைஞ்சு போச்சு. என்னையா பெரிய சந்தர்ப்பம்? திட்டம் போட்டே செய்திருக்கியா நீ? என்ன சொல்லு? இது ஏன் சாதிசனம்? அட பாவிங்களா, எல்லாருமே சேர்ந்து என் பிள்ளைங்களை பிரிச்சுட்டீங்களா? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இதை நான் சும்மா விட போறதில்ல. தங்கமணி, புறப்படுறா. வாடா போங்கயா. இவ்வளவு நாளா எங்கயா போயிருந்தீங்க? இவங்க எல்லாம் சேர்ந்து என் தலைமையில மண்ண மாதிரி போட்டாலும் பரவாயில்ல, நான் கேட்டு அழிஞ்சு போறேன். வந்த வேலையை பார்த்து மரியாதை உடையாது போங்க. இந்த பிரச்சனை முட்டுக்குள்ளி வைக்க அப்படி நடந்துகிறது தவிர வேற வழி தெரியல எனக்கு.
இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் பொண்ணு பார்த்திருக்கவே மாட்டேன். இத பாரு, நீ நடந்ததுக்காக வருத்தப்படுறத இந்த நிமிஷத்துல இருந்து எடுத்துடுறேன். அம்மா, நாளைக்கு அண்ணனுக்கு கல்யாணம். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா. என்ன எங்கடா கிளப்பிட்டு போறீங்க? அப்புறம் பொம்மணி அண்ணைய போட்ட போட்ட என்ன பேசாம அவங்க என்னதான் முடிவு சொல்றாங்கன்னு பாப்போம். முடிவு என்ன? முடிவு பொண்ணு கழுத்து தாலி ஏறணும், அதான் முடிவு. அவன் என் அக்கா மகனாலும் இவன் வீட்டுக்கு பரிசம் போட்ட பொண்ணு அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்தா அதை கூட்டி கொடுக்கற மாதிரி அர்த்தம். வேணா கூட்டி கொடுக்கலாம்னு கேளுங்க, நானே கட்டிக்கிறேன். Hey!
இன்னொரு அதிர்ச்சி அவர் தாங்க முடியாது. எங்க ஐயா செத்து போயிருவாராத்தா. இந்த குடும்பத்தோட கௌரவமும் எங்க ஐயாவோட உசுரும் உன் கையில தான் இருக்கு. நான் பாட்டு ஒரு உரமப்படுத்துக்கிறேன்.
நான் டவுனுக்கு போகணும், எனக்கு வண்டி வேணும். டவுனுக்கு போகணும்னு சொன்னீங்களா? ஐயா சொன்னாரு. ஓஹோ, புது பொண்டாட்டியோட ஒரு கோலம் போலாங்கிற நினைப்புல நீங்க ரெடி ஆயிட்டீங்களோ? புருஷன் பின்னால போகணும் தான், பொம்பளை துடிப்பா. ஆனா நீ பொம்பளை ஏன் முன்னாடியே பிடிச்சுக்கிட்டு ஊர் சுத்தலாம் நினைக்கிறியே, தெக்கமா இல்ல? தனியா போனீங்கன்னா நாலு பேர் நாலு விதமா பேசிக்குவாங்க. நானும் உங்க கூட வரேன். வீட்டுக்காரன் இல்ல, வேலைக்காரன. ஏன்பா மாப்பிள்ள மாதிரி போக வேண்டுவேன், இப்படி மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி போற? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. என்னம்மா விஜயா, இப்போதான் எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சு. ஆமா, எங்களை எல்லாம் மறந்துட்டியா? சரி சரி, உன கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, உங்க வீட்டுக்காரரு நல்லா இருக்காரா? இங்க பாருமா விஜயா, தங்கிட்டு போனா முடியாதுன்னு சொல்றியே, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா தங்கிட்டு போகணும். சரிம்மா, பாத்து போமா. ஏய் விஜயா, அவர் வர வரைக்கும் நீ தனியா தானே இருக்க போற? இல்ல சும்மா சும்மாதான் கேட்டேன். ஏய் நம்மளே இது கூட போலாடி. அப்ப நீ கேட்க மாட்டேன். கேட்கு, அம்மா என்ன திட்டுவாங்க. நீ கேளு. என்ன மட்டும் திட்ட மாட்டாங்களா? கேட்க மாட்டேன். கேளு. நான் கேட்க மாட்டேன். என்னடி? இல்ல விஜயா வீட்டுக்காரர் ஊருக்கு போயிருக்காரா, வரதுக்கு நாலு நாள் ஆகுமா, நாங்களும் அவ கூட போயிட்டு வரோமா? போயிட்டு வரோமா. அம்மா ப்ளீஸ்மா. ஏய் என்னடி யோசிக்கிற, அம்மாவே சரின்னு சொல்லிட்டாங்க. ஏய் வண்டிக்காரா, வண்டி ரெடியா? கொஞ்ச நேரம் பேசாம வாங்க. ஏன்பா நாங்க கேட்ட பாட மாட்டியா? ஏய் பாட சொல்லுடி. கேக்குறாங்கல்ல, பாடினா என்ன குறைஞ்சு போயிடுவீங்களோ?